ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையின் கைவனம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கனாக்கா கிளிட்டரிங் பட்டர்ஃப்ளை தான். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபோம் ஷீட் பண்ணுறோம்ல, அந்த ஃபோம் ஷீட்டு ஒரு சில மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளிட்டரிங் ஃபோம் ஷீட், நார்மல் ஃபோம் ஷீட், ஃபெஃபிகால், கூகுள் ஐஸ், சிஸ்ஸர், டபுள் சைட் செல்லோ டேப். இது பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரிங்ஸ், ஓகேங்களா? ஸோ உள்ளன் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஒரு ஃபோம் ஷீட்டை ரெண்டாக மடித்து பேனாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா பட்டர்ஃப்ளையோடைய ஒரு பகுதி மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஸோ தலையும் அதனுடைய விங்ஸ் பகுதியும் அதோடைய கீழே பார்த்திங்கன்னா அதனோடய உடம்பு பார்ட்டையும் வரைஞ்சிருக்கேன். ஸோ அடுத்த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமேக்கா நமக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையோடைய அவுட்லைன் கிடைக்கும். ஸோ கிளிட்டர் ஷீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கிளிட்டர் ஷீட்ஸில் உங்களுக்கு ஒரு விருப்பமான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்கா இப்போ பார்க்கலாம், பாருங்கள் இது நல்லா காஞ்சது. ஸோ அந்த கூகுள் ஐஸ் பார்த்திங்கனாக்கா அசைக்கும் போது ரொம்ப அழகாக அது அசையும். ஸோ அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடிய பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணி விட்டுட்டு ஒரு பேனாவுடைய பேனாவில் என்ன பண்ணிக்கலான்னா ஒரு கார்னரில் சுற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ரோல் வர்ற அளவுக்கு சுற்றிக்கலாம். ஸோ சுற்றிட்டு அதை அழகாக டேர்ன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்னொரு பக்கமுமே செய்கிறேன், கவனிங்க. ஸோ அதை வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அழகான ஆண்டனா மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து பட்டர்ஃப்ளையோடைய ஆண்டனாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம ஒட்ட தான் போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது டபுள் சைட் செலோ டேப்பு. ஸோ டபுள் சைட் செலோ டேப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஸோ நம்ம ஒரு வால்லையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து டபுள் சைட் செலோ டேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கு அடுத்தது இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்டெப்பையுமே நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அதை மேலே ஒட்டியிருக்கேன், இது கொஞ்சம் கீழே ஒட்டியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னாக்கா இந்த பேப்பர் போட்டு மேலே ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய கிளிட்டரிங் பட்டர்ஃப்ளை ரெடி ஆயாச்சு, ரொம்ப அழகான ஸ்ட்ரிங்கோட. ஸோ இப்போ அடுத்தது நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம், நம்மளுடைய வாலில் போய் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா அதை விடவே இது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர் கிளிட்டர் ஷீட்ஸ் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பேஸுக்குமே பார்த்திங்கனாக்கா நான் வந்து கிளிட்டர் ஷீட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை வாலில் பேஸ்ட் பண்ணியாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தாங்க, வீட்டை ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக்குங்க. தேங்க்யூ.